ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா குஷி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இந்த படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி. சோ தமிழ் டப் அண்ட் ஹிந்தி டப்ன்ற மாதிரி மல்டி லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆக்சுவலா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா, விஜய் தேவர்கொண்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. ஆனா அவர் வந்து அவரோட சொந்த ஊர்ல வேலை வேணாம், எனக்கு காஷ்மீர்ல தான் வேணும், நான் ஜாலியா ஊர் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ காஷ்மீர் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பிரான்ச் பிஎஸ்என்எல்ல அவர் ஒர்க் பண்றாரு. அப்படி ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சமந்தாவை பாக்குறாரு. அவங்க ஒரு முஸ்லீம் மாதிரி பர்தா வேஷம் போட்டு வராங்க. ஆக்சுவலா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து தான், பட் முஸ்லீம் கெட்டப்ல போறாங்க. இவர் அவங்க மேல லவ்ல வேறாரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்க வீட்டுக்கு தெரியுது, அவங்க சொந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் காஷ்மீர்ல இருந்து. ஸோ ரெண்டு பேரும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னோடனே அதுல வந்து விஜய் தேவர்கொண்டோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா சாமி நம்பிக்கை இல்லாதவர். இந்த பக்கம் சமந்தாவோட அப்பா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி இந்த கட்டம் இதெல்லாம் ரொம்ப ஜாதகத்தெல்லாம் பாக்குறவரு. அப்படி பாத்தீங்கன்னா சமந்தாவோட அப்பா விஜய் தேவர்கொண்டா அந்த சமந்தாவோட ஜாதகத்தை பார்த்து இது ரெண்டும் பொருந்தாது, இவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும், கல்யாணம் பண்ணி வச்சா இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றாரு. பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டாவோட அப்பா இல்ல அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாதனால இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாரு. நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க வேணாம் போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, விஜய் தேவர்கொண்டாவும் சமந்தாவும். ஸோ இதுக்கப்புறம் இவங்க லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம காலங்காலமாக பார்த்த ஒரு கதை தான் இது, ஒரு லவ் ஸ்டோரி தான் இது, அந்தளவுக்கு ஒரு பழைய கதை தான் இது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் யூஸ்வலாக அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் ப்ளஸ் அந்தளவுக்கு அந்த ஒரு ரொமான்டிக்கான அவரோட அந்த டயலாக்ஸ் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பிட்வீன் சமந்தா இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அவர் ரொம்ப ஆக்சுவலாக நல்லா நடிச்சிருந்தார் விஜய் தேவர்கொண்டா. சொல்ல போனால் இந்த படத்தில் ஓரளவு செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர். அந்த இடத்துல ஓரளவு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் அவரோட அந்த ஒரு மெச்சூர்டான ஆக்டிங் காமிச்சிருந்தாரு, நல்லா இருந்தது. அதே மாதிரி சமந்தாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கம்பேக்ன்னு சொல்லுவாங்க இந்த படத்தில், அவங்களுக்கு ஒரு நல்ல ஆக்டிங் இந்த படத்தில், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வேற படத்தில் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க, ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல் வேற. ஸோ அது வந்து ரொம்ப படம் ஃபுல்லாமே செட்டில்டான அவங்களோட கேரக்டர் இருந்தது, ரொம்ப அந்த ஒரு ஜாலியான டைப் ஆஃப் கேரக்டர் எல்லாம் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் ரொம்ப நீட்டாக பக்கவாக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லேயும் அவங்களோட ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மெயின் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயராம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு நெய்பர் ரோல் தான், பட் அது கொஞ்சம் எமோஷனலான ஒரு ரோல் தான் அது. அது வந்து சின்ன ரோல் வந்து படத்துக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரோல் அது. ரொம்ப அவரும் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் அவர். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரண்யா பொண்ணுடன் அவங்க வந்து விஜய் தேவர்கொண்டா அம்மாவாக நடிச்சிருக்காங்க. ஜென்ரலாக அவங்க பார்த்தீங்கன்னா தமிழில் எல்லா ஹீரோஸ்க்கும் அம்மாவாக பண்ணிட்டாங்க, இப்போ தெலுங்கு பக்கம் போய் விஜய் தேவர்கொண்டாக்கும் அம்மாவாக பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ரோல் தான். ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன பண்ணுவாங்களோ இந்த தமிழ் படங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான், இதுவே ஒரு அம்மா ரோல், சப்போர்ட்டிவான ஒரு அம்மா ரோல் பையனுக்கு, அந்த ரோலுமே அவங்க நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சச்சின் கெடேக்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டாக்கு அப்பாவாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல ரோல் அவருதுமே. மெயினாக வந்து கடல் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள், சயின்ஸ் அதிகமாக நம்புற ஆள், அவரோட ரோலுமே ரொம்ப நல்ல ரோல். ப்ளஸ் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி முருகி சர்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தாக்கு அப்பாவாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல ரோல் தான் அவர்கிட்ட இருந்தோம், ஒரு செட்டில்டான ஒரு ரோல், அது ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தார் அவரோட ஆக்டிங். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. எஷ்எம் அப்துல் வஹாப் அவரோட மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ரோஜா நீயே, அதே மாதிரி இது ஆராத்யா. ஸோ இந்த ரெண்டு சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் ஃபேவரட் தமிழ் வெர்ஷனில். அதே மாதிரி சாங்ஸ் வந்து மிச்ச சாங்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை, எனக்கு இந்த ரெண்டு சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ படம் வரதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலர் இந்த ரெண்டு சாங்லாம் பார்த்தோம்னா அந்த படத்துக்கு நமக்கு ஹைப் வந்தது. ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப நல்லா நீட்டாக போட்டிருந்தார். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சினிமாடோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா முரளிஜி அவரோட சினிமாடோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக காஷ்மீரில் தான் நடக்குது, அந்த காஷ்மீர் லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்ப இது வந்து ஒரு க்ரீன் மேட் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் போக போக பார்க்கும்போது தான் ஓகே அவர் நிறையா லைவ் லொக்கேஷன்ஸ் போய் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு, ரொம்ப நல்லா நீட்டாக எடுத்திருந்தார் அவரோட அவரோட சினிமாடோகிராஃபி. அதுமாதிரி டிஐ ஒர்க்குமே படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரவீன் குடி அவரோட எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 25 மினிட்ஸ் கிட்ட படம் வந்து ட்ரிம் பண்ணிருக்கலாம், ஒரு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட, ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப நேரம் அப்படி ஒரு மாதிரி லேக் ஆகி போகிற மாதிரி இருந்தது. ஸோ 20 to 25 மினிட்ஸ் கிட்ட ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவா நிர்வாணம், ஆக்சுவலி அந்த டேரக்டரோட படம் நான் ஒரே படம் தான் இருந்து ப்ரீவியஸாக நான் பார்த்துருக்கேன், அவர் தான் அந்த படத்தோட டேரக்டர். பட் இப்போ இது வந்து மஜ்லின் ஒரு படம் எடுத்தார், அது வந்து பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் நடித்த ஒரு படம். ஐ திங்க் இது ஒரு 8 to 9 இயர்ஸ் முன்னாடி வந்த படம் தான் அது. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராகவும் இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு படம் அது, அதுவும் லைக் இதே டைப் ஆஃப் படம் தான் அதுவும். ஸோ அதுக்கப்புறம் அவரோட படம் நான் இந்த படம் தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்கள் எடுத்திருந்தாரு, பட் இந்த படம் தான் பார்க்குறேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பழைய கதையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிட்டாரு, அதே பழைய பேட்டர்ன் ஆஃப் அந்த மசாலா கமர்ஷியல் கதை தான் இது, அந்த டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே தான் இது. ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காத அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படியோ கொண்டு போயிட்டாரு. பட் செகண்ட் ஹாஃப்ல இவர் வந்து என்ன சொல்ல வரோன்றதே ஆக்சுவலாக இவர் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுற்றி 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 படத்தை கொண்டு போயிட்டாரோ லேக் ஆகிட்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸ்க்ரீன் பிளேல. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
மெயினா அவங்க ரெண்டு பேரும் கப்பலுக்கான ஒரு பிரச்சனை, அட்லீஸ்ட் அவர் சொல்ல வர விஷயம் வந்து சரி ஓகே இது மாதிரி கப்பல்ஸ்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குதுல அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கணும் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு அவர் சொல்ல வந்தா பரவாயில்ல. இல்லைன்னா வந்து கடவுள் நம்பிக்கை ஹீரோ ஹீரோட ஃபேமிலிக்கு வருது அப்படின்னு சொல்ல வந்தா பரவாயில்ல. இவர் வந்து ரெண்டு விஷயங்களுமே போட்டு எடுத்துக்கிட்டு ஆக்சுவலா ரெண்டு சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பையன் சைட்ல தான் ஆஃப் ஆகுது. ஏன்னா விஜய் தேவன் சார் நான் சண்டை போட மாட்டேன் நான் ஒற்றுமையா ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு அவரு சரண்டர் ஆகுது. விஜய் தேவன்னோட அப்பா பாத்தீங்கன்னா வந்து இல்ல நான் வந்து கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லைனா கூட என் பையனுக்காக நான் கோயில் வந்து அந்த பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து என்னமோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய உமன் டாமினேஷன் மாதிரி இருந்து சரி என்ன பாத்தீங்கன்னா பசங்க தான் எல்லா இடத்துலையும் இறங்கி போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த கருத்து எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த படத்துல. அது போக செகண்ட் ஹாஃப்மே நிறைய லேக் படத்துல எல்லாமே நம்ம பார்த்த பழைய சீன்ஸ் அது வந்து நமக்கு இந்த படத்தோட அந்த சாங் அண்ட் ட்ரைலர்லாம் ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ஆனால் அது வந்து படத்துல வந்து ஒரு 30% தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லுவேன் நான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு டீசெண்டாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் சுத்தம் சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்க்கும் போதே அவ்வளோ போர் அடிக்கும் அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப பழைய சீன்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பழசாக தான் இருந்தது செகண்ட் ஹாஃப். சரி சமந்தா விஜய் தேவர்கொண்டா ரொம்ப ப்ரொமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணாங்க வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைச்சதுக்கு நம்மள செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஓரளவு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பிலோ அவரேஜான ஒரு மூவி தான் அது. ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் தேர்ட்ல போய் ஒரு வீக்கெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. அது வந்து ஃபேமிலியா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மேரிட் ஆனவங்க கப்புள்ஸ் அவங்களாம் கூட போய் பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் அவர் வந்து டேரக்டர் வந்து சுற்றி 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 ஒரு மாதிரி வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் ஹீரோவோட அப்பா ஹீரோ ரெண்டு பேருமே வந்து டம்மியாக்கி சரண்டர் ஆக வச்சிட்டார். எனக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு இந்த படம் அதுதான் இப்படிதான் பட்டுது. ஆக்சுவலாக அதுதான் இந்த படத்தோட ஒரு இதுவே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம் அந்த கதையை. இவர் வந்து கடவுள் நம்பிக்கைனா அது கொண்டா அது இன்னும் கான்ட்ரவர்சியாகவும் போகும். இல்லைன்னா இதை அவர் வந்து எப்படி சொல்லி முடிக்கணும்னு அவருக்கே புரியல. இது ஆக்சுவலாக இது பார்த்த நமக்கே அதை நம்ம வந்து எப்படி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு சஜஷன் பண்ண தெரியல. அந்த மாதிரியான ஒரு ஒரு கதை தான் இது. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இந்த கதை எழுதி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது சிவ நிர்வாணா கிட்ட வந்து. ஏன்னா மஜ்லிலாம் அவருக்கு அவரோட ஃபேவரட் மூவி எனக்கு. அவர் எடுத்த படங்கள் எனக்கு ஒரு ஃபேவரட்டான மூவி. பட் இந்த படம் வந்து ரொம்ப சொதப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு பிலோ அவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் அது. அப்புறம் கண்டிப்பாக தேட்டில் ஒரு ஒன் டைம் ஒரு வீக்கெண்டில் போர் அடிச்சுன்னா பார்க்கலாம். ஸோ எல்லாரும் பாருங்கள் இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். போன வாரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த வீக்கெண்ட் மாதிரி போன வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கோஸ்தான் ஒரு படம் வந்து மலையாள படம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் குஷி. ஸோ ரெண்டுமே எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்து டம்மியான படங்கள் தான். நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு வீக்கெண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரைடே தேர்ஸ்டேல பார்க்குறோன்னா அந்த படம் ஓகே தான் ஆகுது. இப்போ ரீசெண்டாக வர படங்களில் அது எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் ஸோ பார்ப்போம். இப்போ அடுத்த வாரம் பாலிவுட் ஜவான் படம் வருது, அது அடுத்த வீக்கெண்டில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.